எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. சூதகாலம்னு சொல்லக்கூடிய சூரிய கிரகணம் அதாவது இந்த ஆண்டுகளில் 2024 ஆண்டில் ஏப்ரல் 8 தொடங்க இருக்குது. இந்த நிகழ்வின் போது நகரம் முழுவதுமே மறைக்கக்கூடிய மிகப்பெரிய சூரிய கிரகணம் நடக்க இருக்குது. இந்த நிகழ்வின் போது நாம் செய்யக்கூடிய விஷயம் என்ன, செய்யக்கூடாதது என்ன, இதனால் நமக்கு அசுப காரியங்கள் ஏதாவது நடக்குமா, இந்த மாதிரியான பலன்களை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நாம் 2024 ஆண்டில் அடியெடுத்து 2-3 தான் ஆகுது. இந்த நிலையில் இப்போது இந்த ஆண்டில் முதல் சூரிய கிரகணம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அமாவாசைங்கிறது மத கோட்பாட்டுப்படி சூரிய கிரகணத்தை கடைபிடிக்கிறது தான். இந்த ஆண்டில் முதல் சூரிய கிரகணம் சைத்ர அமாவாசை அன்னைக்கு நிகழ இருக்குது. மத நம்பிக்கையின்படி சூரியனை உட்கொள்ள இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேது நெருங்குறதால சூரிய கிரகணம் நிகழ்னு சொல்லப்படுது. சூதகாலம்னு சொல்லக்கூடிய சூரிய கிரகணம் தொடங்குறதுக்கு 12 முன்னாடி தொடங்கக்கூடிய இது ஒரு அசுப காலமாக கருதப்படுது. இந்த நேரத்துல புதிய வேலையை தொடங்குறது, தெய்வ வழிபாடு இல்லைன்னா எந்த ஒரு சுபகாரியங்களும் செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க. இந்த ஆண்டுல முதல் சூரிய கிரகணம் பத்தி விரிவா சொல்லும் போது, அதாவது ஜோதிடர்களோட கூற்றுப்படி இந்த ஆண்டு முதல் சூரிய கிரகணம் ஏப்ரல் 8 திங்கட்கிழமையில நிகழ்றதா சொல்லப்பட்டிருக்குது. முதல் சந்திர கிரகணத்தை மாதிரி தான் இந்த சூரிய கிரகணமும் திங்கட்கிழமையில நிகழுது. இந்த நாள்ல சைத்ர மாதத்துல கிருஷ்ணபட்ச அமாவாசை அன்னைக்கு வருது. ஏப்ரல் 8 அமாவாசை திதியும் நேரம் அதிகாலை 3:21 இரவு 11:50 வரைக்கும் தொடர்றதா சொல்லப்படுது. இந்த சூரிய கிரகணம் ஏப்ரல் 8 இரவு 9:12 தொடங்கி அதிகாலையில் 1:25 முடிவடையும் சொல்லப்படுது. கிரகணத்தின் முடிவோடு அதோட சூதகாலம் முடிவடையும் சொல்லப்படுது. சூரிய கிரகண சூதகாலம் 12 முன்னதாக தொடங்குறதாகவும் சொல்லப்படுது. இதனோட அடிப்படையில் இந்த சூரிய கிரகணம் சூதகாலம் காலை 9:12 தொடங்கணும். இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் காணப்படாது, அதனால இதை சூதகாலம்னு செல்லாதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஆண்டோட புதிய ஆண்டோட முதல் சூரிய கிரகணம் பசிபிக் பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல், வடதுருவம், தென் துருவம், ஆப்பிரிக்கா, வட ஆப்பிரிக்கா, தென் அமெரிக்கா, தென்மேற்கு ஐரோப்பியா, ஆஸ்திரேலியா, மேற்காசியா ஆகிய நாடுகளில் தெரியறதா சொல்லப்படுது. கிரகணத்தோட சூத கட்டத்தில் கர்ப்பிணி பெண்கள் கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்க வேணும்னு சொல்கிறாங்க. அதாவது கத்திகள், கத்திரிக்கோள், கத்தி மாதிரி கூர்மையான பொருட்களை கையாளக்கூடாது. சில மத கருத்துக்கள் சொல்கிற மாதிரி பிறக்காத குழந்தைக்கு தீங்கு விளைவிக்கணும்னு பலர் கூற்று சொல்கிறாங்க. சூத காலத்தில் சமைச்சு சாப்பிட்றது தவிர்க்கணும். கிரகணத்துக்கு பாதகமான விளைவா உணவு கரப்படைந்து ஆரோக்கியமற்றதா மாறணும் ஒரு மத நம்பிக்கை இருக்குது. இந்த காலகட்டத்தில் தூங்குறதும் தடை செய்யப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. அதே மாதிரி சூத காலத்தில் பூஜை செய்யக்கூடாதுன்னு, எந்த சுப காரியங்களையும் புதிய வேலைகளையும் தொடங்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. உங்க இஷ்ட தெய்வத்தோட பெயரை உச்சரித்தாலே போதும், கிரகணம் நீங்கதுமே வீட்டை சீர்படுத்தி குளிச்சுட்டு புது ஆடைகளை அணிய பாருங்க. கிரகணம் முடிஞ்சதும் கோதுமை தானம் செய்யறது புண்ணியமா கருதப்படுது. இந்த ஆண்டுகளில் முழு சூரிய கிரகணம் 2024 கடந்த 50 விட இது மிக நீண்ட கிரகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த அரிய வான நிகழ்வு இன்னும் சில வாரங்களில் நடைபெற இருக்குது. இந்த அழகிய பிரபஞ்ச நிகழ்வை பார்க்க அனைவரும் ஆர்வம் காட்டிட்டு வராங்க. சூரியன், சந்திரன், பூமி ஆகியவை ஒன்றோடு ஒன்று முற்றிலும் சீரமைக்கப்படுறப்ப முழு சூரிய கிரகணம் ஏற்படும். மேலும் சூரியனோட கதிர்கள் பூமியை அடைய முடியாது. சந்திரன் அவற்றுக்கிடையே வர்றதால பகல் வானத்தில் இருளை உருவாக்குது. இந்த வான நிகழ்வு அரிதானதுன்னு, அதனால் இந்த அழகுக்கான உற்சாகம் பொதுமக்களிடையே ரொம்ப ஆர்வமாக ஏற்பட்டிருக்குது. இந்த ஆண்டு சூரிய கிரகணம் ஏப்ரல் 8 அன்று நிகழணும். அறிக்கையின்படி இது கடந்த 50 விட மிக நீண்ட சூரிய கிரகணமாக இருக்குன்னு சொல்லப்படுது. சூரிய கிரகணம் பிற்பகல் 2:12 தொடங்கி 2:22 நிறைவடையதாக சொல்லப்படுது. கடந்த 50 இந்த சூரிய கிரகணம் மிக நீண்ட காலமாக இருக்கும். அதாவது வான இருட்டாக இருக்கக்கூடிய 7.5 தான். இருந்தாலும் இந்த கிரகணம் மற்ற நாடுகளில் தான் தெரியுமே தவிர இந்தியாவில் மக்கள் பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. இந்த முழு சூரிய கிரகணம் பல்வேறு காரணங்களால சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. இந்த நாளில் சந்திரனுக்கும் சூரியனுக்கும் இடையே இருக்கிற தூரம் 360,000 km தொலைவில் இருக்கும். அதனால சந்திரன் வழக்கத்தை விட பெரிதாக இருக்குன்னு வெளிப்பட சொல்றாங்க. இது நெருக்கமான நிகழ்வு காரணமாக காட்சியை மிகவும் அழகாக மாற்றும். மேலும் சூரிய கிரகணத்தின் போது கர்ப்பிணிகள் வெளியே செல்லாமல் இருக்கிறது நல்லதுன்னு மருத்துவர்களும் சொல்கிறாங்க. கிரகணத்தின் போது ஏற்படக்கூடிய சூரியனோட கதிர்வீச்சு உடலில் படுறப்ப பாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பாதிப்புகளை தவிர்க்க தான் சூரிய கிரகணத்தின் போது வெளியே செல்லக்கூடாதுன்னு ஆன்றோர்கள் சொல்படி நடத்தப்படுது. ஒவ்வொரு ஆண்டுமே வானமண்டலம் குறைந்தபட்சம் 4 கிரகணங்களை சம்பவிக்கும். பொதுவாக 2 சூரிய கிரகணம், 2 சந்திர கிரகணம் ஏற்படும். சில வருடங்களில் 3 சந்திர கிரகணம் கூட சம்பவிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சூரிய கிரகணம் அமாவாசை அன்னைக்கும், சந்திர கிரகணம் பௌர்ணமி
நோக்கி நடக்கும். ராகு கேதுன்னு சொல்லக்கூடிய இரண்டு கிரகங்களும் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ஏற்படுறதுக்கு காரணமான கிரகங்களாக பார்க்கப்படுது. சூரிய கிரகண நேரத்தில் பொதுவாக உணவு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, வெளியே சுற்றி தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதற்கான காரணம் ஜோதிட ரீதியாக மட்டுமல்ல அறிவியல் பூர்வமாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. நவகிரகங்களில் இருக்கக்கூடிய இந்த இரு கிரகங்களும் சாயா கிரகங்களும் சொல்லப்படுது. நீள கிரகங்களாகவும் விண்வெளியில் சூரியனோடு வட்டப்பாதையில் சந்திரனது வட்டப்பாதையும் வெட்டக்கூடிய புள்ளிகளாக தான் ராகு கேதுன்னு சொல்லப்படுது. ராகு மறைக்கும் போது ராகு கிரதோஷம்னும் கேது மறைக்கும் போது கேது த்ரோஷம்னு சாஸ்திரம் சொல்லுது. பொதுவாக கிரகண தோஷம் கெடுப்பல்களை தான் தரும்னு சொல்லுவாங்க. சூரிய கிரகண தோஷங்கிறது அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தும்னு சொல்றதுண்டு. இந்த ஆண்டு இந்த இறுதி சூரிய கிரகணம் இன்னும் சில நாட்களில் நிகழ. மேலும் கர்ப்பிணிகள் கிரகண சமயத்தில் வெளியே செல்லக்கூடாதுன்னு, கிரகண நேரத்தில் உணவு சாப்பிடக்கூடாது, காய்கறிகளை நறுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. துணி துவைக்கக்கூடாது, கடினமான கனமான பொருட்களை தூக்கக்கூடாதுன்னு, கிரகணம் தொடங்கி முடிகிற வரைக்குமே குல தெய்வத்தையும் முன்னோர்களையும் இஷ்ட தெய்வத்தையும் வணங்க வேணும்னு சொல்கிறாங்க. கிரகண நேரத்தில் ஒரு வயதுக்கும் குறைவான குழந்தைகளை வெளியில் அழைச்சிட்டு செல்லக்கூடாது. நோயாளிகளுக்கு கிரகண நேரத்தில் வெளியே செல்லக்கூடாதுன்னு, கிரகணத்தின் போது ஏற்படக்கூடிய சூரியனோட கதிர்வீச்சு உடலில் படுறப்ப பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பாதிப்புகளை தவிர்க்க சூரிய கிரகணத்தின் போது வெளியே செல்லக்கூடாதுன்னு அறிவுறுத்தப்படுது. சூரிய கிரகணத்தின் போது வெறும் கண்களால கிரகணத்தை பார்க்க கூடாது. சூரியனோட கதிர்களை வெறும் கண்களால் பார்க்கும்போது நமக்கு கருவெளி பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதனால தான் அறிவியல் ரீதியாகவும் முன்னோர்கள் அன்றே கணித்து வைத்த மாதிரி சூரிய கிரகணத்தின் போது வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி கிரகணம் நடக்கிறப்போ உணவுப் பொருட்களை தர்ப்பைக்குள் போட்டு வைக்கணும்னு சொல்லப்படுது. கிரகணம் முடிஞ்சதுமே வீட்டின கோமியம் மஞ்சள் பொடி கலந்த நீருனால சுத்தம் செய்யறது நல்லது. அது தவிர கிரகணம் முடிஞ்ச பின்னாடியும் வீட்டில் விளக்கேற்றி குலதெய்வத்தை வணங்கணும். கிரகண நேரத்தில் சூரியனோட மந்திரமான ஆதித்யஸ்வரதம் மற்றும் சிவனுடைய தோத்திரங்களை சிவபுராணத்தை படிக்கிறது நல்லது. அதே மாதிரி முழு சூரிய கிரகணம் எப்பன்னு பார்க்குறப்ப சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில சந்திரன் கடந்து செல்லக்கூடிய முழு சூரிய கிரகணம் ஏற்படுது. இது சூரியனோட முகத்தை முற்றிலுமா மறைக்கிறதா சொல்றாங்க. நாசாவோட கூற்றுப்படி சந்திரனோட நிழல் சூரியனை முழுமா மறைக்கக்கூடிய பாதை முழுமையான பாதைன்னு சொல்லப்படுது. கிரகணத்தை முழுமையா இருக்கக்கூடிய இடங்கள்ல இருந்து பார்க்குறப்ப மக்கள் முழு சூரிய கிரகணத்தை அனுபவிக்க முடியும். முழு சூரிய கிரகண நாளில் வானத்துல விடியற்கால இல்லைன்னா அந்த சாய நேரம் மாதிரி இருண்டு விடும். வானிலை அனுமதிக்க சொல்லக்கூடியதாக பார்க்கப்படுது. முழுமையோட பாதையில் இருக்கக்கூடிய மக்கள் சூரியனோட வெளிப்புற வளிமண்டலத்தில் பார்க்க முடியும். இது பொதுவான சூரியனோட பிரகாசமான நம்மளால் உணர முடியும். 2024 சூரிய கிரகணம் April 8 வருது. 2024 முதல் சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாதுன்னு சொல்கிறாங்க. நாசாவோட சுற்றுப்படி முழு சூரிய கிரகணம் வட அமெரிக்காவை கடந்து மெக்சிகோ, அமெரிக்கா மற்றும் கனடாவை கடந்து செல்லும். நாசாவோட கூற்றுப்படி இது 2024 வரை அமெரிக்காவில் இருந்து தெரியும் கடைசி முழு சூரிய கிரகணமா இருக்குன்னு சொல்லப்படுது. இது தெற்கு பசிபிக் பெருங்கடல தொடங்குன்னு சொல்லப்படுது. முழு சூரிய கிரகணத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி சந்திரன் பூமியிலிருந்து 360,000 km தொலைவில் இருக்கணும். சந்திரனுக்கும் பூமிக்கும் இடையிலான மிக நெருக்கமான தூரம்னு சொல்லப்படுது. அதனால இது அருகாமையில் இருக்கிறத வழக்கத்தை விட வானத்துல பெரியதா தோன்றணும். இது சூரிய கிரகணத்துக்கு சரியான சீரமைப்பு உருவாக்கணும், அழகான அண்டக்காட்சியை வெளிப்படுத்தணும் சொல்லப்படுது. மக்களுடைய சூரிய கிரகணம் பற்றி பல்வேறு நம்பிக்கைகள் நிலவி வருது. அந்த வகையில் சாப்பிடலாமா, வெளியே வரலாமா, குளிக்க வேணுமா, கர்ப்பிணி பெண்கள் பாதிக்கப்படுறாங்களான்னு நிறைய கேள்விகளும் அச்சங்களும் நிறைந்து காணப்படுது. சூரிய கிரகணங்கிறது வானத்து சந்திரனோட நிழல் விளையாட்டு. சூரியனுக்கும் பூமிக்கு இடையில சந்திரன் நேராக வந்து அதனோட நிழல் சூரியனை மறைக்கிறதால அது சூரிய கிரகணம். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில பூமி வர்றப்ப அதோட நிழல் சந்திரன் மீது விழுந்து சந்திர ஒளியை மறைக்கிறதால அது சந்திர கிரகணம் சொல்லப்படுது. சூரிய கிரகணம் அமாவாசை நாள்லையும் சந்திர கிரகணம் முழு நிலவு நாளிலையும் வர்றதா சொல்லப்படுது. சூரியன் சந்திரனை விட 400 மடங்கு பெரியது. அது மாதிரி தான் சந்திரனுக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட தூரத்தை மாதிரி சூரியனுக்கும் இடைப்பட்ட தூரம் 400 மடங்கு அதிகம். அதனால பூமியிலிருந்து பார்க்குறப்ப சந்திரன் சூரியன் இரண்டுமே ஒரே அளவில் தான் தெரியும். அதனால சந்திரன் நிழல் சூரியனை மறைச்சி சூரிய கிரகணத்தை உருவாக்குது. நாசாவோட கூற்றுப்படி இந்த நேரத்தில் சூரியனை பார்க்க மக்கள் சிறப்பு கண் பாதுகாப்பு கருவிகளை எடுத்து செல்ல வேணும்னு அறிவுறுத்தப்படுது. வழக்கமான சன்கிளாஸ் எவ்வளவு இருட்டாக இருந்தாலும் சூரியனை பார்க்கறதுக்கு பாதுகாப்பானது அல்லன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கிரகண கண்ணாடிகளை அணிந்துக்கிட்டு கேமரா, லென்ஸ், தொலைநோக்கி இல்லைன்னா தொலைநோக்கி மூலமாக சூரியனை பார்க்கறத தவிர்த்துடுங்க. மொத்தத்தில் இந்த சூரிய கிரகணம் அரிய வான நிகழ்வு நடக்க இருக்கிறது. இந்த முறை இந்தியாவில் பார்க்க முடியாது. இது முழு சூரிய கிரகணமாக இருக்கணும். யுனைடெட் ஸ்டேட்ஸ், மெக்சிகோ, கனடா மற்றும் வட அமெரிக்காவோட பிற பகுதிகள் மாதிரி பல்வேறு நாடுகளில் தெரியும். வானவியல் அதிக ஆர்வம் கொண்டவங்க இந்த அற்புதமான நிகழ்வுக்கான இந்த வாய்ப்பு பெறுறாங்க. இந்த வகையான கிரகணம் அரிதானது சொல்லப்படுது. சூரிய கிரகண தேதி மற்றும் நேரம் பார்க்குறப்ப April 8, 2024 கிரகணம் தொடங்கக்கூடிய நேரமாக சொல்லப்படுறது April 8, 2024 2:12 PM.
கிரகண நேரம் முடியக்கூடிய நேரம் ஏப்ரல் 9, 2024 2:22 AM. இது முழு சூரிய கிரகணமாக இருக்குங்கிறத நாம் எல்லாரும் தெரிஞ்சிருப்போம். அதனால் இது என்ன வகையான கிரகணங்கிறது மக்கள் மனசில் இருந்த குழப்பம் இருக்குது. கவலைப்பட வேண்டாம், இது எல்லா குழப்பங்களும் இருக்க இது அதிக தோஷத்தை ஏற்படுத்தாத கிரகணம் சொல்லப்படுது. சூரியனுக்கும் பூமிக்கு இடையில சந்திரன் கடந்து செல்லக்கூடிய முழு சூரிய கிரகணம் இது சூரியனோட முகத்தை முற்றிலுமா மறைக்கக்கூடியதுன்னு நாசா சொல்லியிருக்குது. நன்றி நண்பர்களே, இந்த பதிவில் சூரிய கிரகணங்களை பற்றி நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.